ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க தான் காசி ராமேஸ்வரம் அப்படின்னு சொ கோவில் குளம் அப்படின்னு சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தை வந்து பார்த்திங்கன்னா முதுமையில் தேடினா அது மரண பயம் அப்படின்னு சொல்லுவாங்க இளமையில் தேடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் அத உண்மையான ஆன்மீகம் ஸோ வயசான பிறகு நம்மளுக்கு ஏதோ ஒரு உடம்புல பிரச்சனை இருக்குது எதனா ஒன்று ப்ராப்ளம் வந்துட்ட பிறகு தான் இறைவனே நம்மளுக்கு தேடுவோம் கடவுளை வந்து நான் இந்த இடத்துல உணர்ந்தேன் அவருடைய தரிசனம் வந்து எனக்கு இந்த இடத்துல முழுமையாக கிடைச்சது அப்படிங்கிற ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கா அபியஸ்லி அண்ணாமலையார் தான் எப்பயுமே வந்து எனக்கு என்ன ஒரு ஒரு மனக்கவலை அந்த மாதிரி எந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எனக்கு வந்து லைஃப்பில் அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய வந்திருக்கேன் என் லைஃப்பில் என்ன இருந்தாலும் அங்கே தான் நான் போவேன் கிட்டே தான் நான் போவேன் அது குருமார்கள் இருக்காங்களா என்ன விஷயங்களாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் ஒரு குருன்னு சொல்லுன்னா எனக்கு தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஏன்னா அவரை பார்த்து தான் நான் வந்து இன்ஸ்பைர் ஆகி இதுலலாம் நான் போனது வந்தது எல்லாமே பண்ணது ஸோ சாமின்னா என்னென்ன அப்படின்றத வந்து ஸோ எல்லாருமே முக்தி அடையணும் அப்படின்ற ஒரு விஷயம் காசியை நோக்கி பயணப்படுவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் முத்தி அடையுது முத்தினா எப்படி காசிக்கு போனால் தான் முத்தி அடையும் இந்த மாதிரி இங்கே போனாதான் ராமேஸ்வரம் போனாலாம் அப்படி இல்லை நம்மளாம் நம்ம உணர்ந்துட்டாலே நம்ம முக்தி அடைஞ்சிக்கலாம் இங்கே தான் போய் தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஸ்பிரிச்சுவலாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு புதுசாக ஒருத்தர் கிளம்புறாரு அப்படின்னா இந்த இடத்துக்கு பர்டிகுலராக போங்க அப்படின்னு என்ன சொல்லுவோம் வாரணாசின்னு சொல்லுவோம் ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போக வேண்டிய ஸ்பாட் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா வாரணாசி தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு இடம் தான் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க எந்த இடத்துலையும் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க வேர்ல்டுலேயே டெத்தை செலிப்ரேட் பண்ணுற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா காசி இறப்பை ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான ஒவ்வொரு சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் ஒரு முடிவில்லா ஒரு பயணம் அந்த பயணத்தை தேடிய ஒரு ட்ராவலர் தான் நம்ம கூட இருக்காங்க ஹரீஷ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அவங்கக்கிட்ட நிறைய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சரி இப்போ வந்து ரீசண்டாக நீங்கள் நிறைய இடங்கள்ல ஆன்மீகத்தை தேடி போயிட்டுருக்கேன் மொதுவாக ஆன்மீகத்தை நீங்கள் எதை நோக்கி தேடி பயணம் இருக்கீங்க ஸோ ஆன்மீகம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணுறோம் ஸோ நம்ம எங்கே இருந்தாலுமே ஆன்மீகம்ன்றது இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்காங்க பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் நிறைய இடத்துக்குலாம் ட்ராவல் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ப்ளேஸஸ்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க நான் வந்து செலக்டிவாக வந்து டெம்பிள் ஜோன் இருக்கணும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதாவது ரெண்டுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் போவேன் அந்த மாதிரி தான் என்னோடய ட்ராவலும் இப்போ இருக்குது ஓகே இப்போ பொதுவாக வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சரி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க தான் காசி ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லி கோவில் குளமும் அப்படின்னு சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஆன்மீகம் பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதாவது எப்படின்னா நம்ம வந்து ஆன்மீகத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதுமையில் தேடினா அது மரண பயம் அப்படின்னு சொல்லுவாங்க இளமையில் தேடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் அதான் உண்மையான ஆன்மீகம் ஸோ வயசான பிறகு நம்மளுக்கு ஏதோ ஒரு உடம்புல பிரச்சனை இருக்குது எதனா ஒன்று ப்ராப்ளம் வந்துட்ட பிறகு தான் இறைவனே நம்மளுக்கு தேடுவோம் அப்போதான் ஐயோ ஏதோ ஆயிடுமா நம்மளுக்கு என்னம்மா ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம வந்து சாமியை போவோம் எல்லாமே பண்ணுவோம் அப்படி போகிறது உண்மையான ஆன்மீகம் கிடையாது நம்ம வந்து நம்ம பிகினிங் அதாவது குழந்த அதாவது ஒரு மூணு வயசு அஞ்சு வயசு ஆகிற குழந்தையிலேருந்து நம்ம அந்த ஆன்மீகம் வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து நம்ம வந்து அந்த குழந்தை ஆன்மீகமாக நம்ம கொண்டு போகிறது தான் நல்ல விஷயம் அதாவது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க உனக்கு என்ன முப்பத்தஞ்சு வயசு தானே நீ இந்த கோயில் கோயிலாக சுற்றுற இந்த மாதிரி போகிற அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க பட் வந்து அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்கிறேன்னா என்னன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து போகணும் அப்படின்றது இல்லை எல்லாருமே இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன விட சின்ன வயசுல இருக்கவங்க எனக்கு மேலே கொஞ்சம் வயசுல இருக்கவங்க எல்லாருமே இப்போ வந்து கோயிலெலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு மென்டல் பீஸ் அது வந்து நம்ம அந்த இடத்துல போகும்போது மன நிம்மதி இருக்கும் அவங்களுக்கு ஸோ ஒரு 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 ஒருத்தவங்க ஒரு ஒரு இதை ஒரு ஒரு ட்ரீ ட்ரீமை நோக்கி போய்ட்டு ஸோ நான் இங்க போனோம் அங்க போனோம் அந்த மாதிரி ஒரு ஒருத்தங்களோட எண்ணங்கள் அது மாதிரி இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக எனக்கு இருக்கணும் எங்கே போனாலும் ஒரு விஷயமாக நம்ம போகணும் ஸோ ஒன்றுமே இல்லாததை நம்ம தேடக்கூடாது ஏதாவது இருக்கிற இடத்த நம்ம தேடணும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கம் அதனால தான் நான் வந்து எங்கே போனாலுமே ஈவன் இப்போ நான் ஒரு ஒரு லடாக் போகிறேன் இல்லை ஒரு மணாலி போகிறேன்னா அங்கே ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு சிவன் கோயில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு கோயில் இருக்கணும் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் ஸோ எல்லாமே நான் வந்து எனக்கு அந்த இடத்துல இங்கே எனக்கு கோயிலும் இருக்கணும் அதே சமயத்தில் ஸோ ஒரு நேச்சரோட நான் கனெக்டில் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ டிராவல் இருக்கேன் ஓகே எல்லாேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்மீக தேடலை உணர் பயணிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கடவுளுடைய ஏதோ ஒரு இடத்த ஏதோ ஒரு பிளேஸில் உணர்ந்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு முடிவு இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கனவுல கடவுளை வந்து நான் இந்த இடத்துல உணர்ந்தேன் அவருடைய தரிசனம் வந்து எனக்கு இந்த இடத்துல முழுமையாக கிடைச்சது அப்படிங்கிற ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கா அபியஸ்லி அண்ணாமலையார் தான் எப்பயுமே வந்து எனக்கு என்ன ஒரு ஒரு மனக்கவலை அந்த மாதிரி எந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எனக்கு வந்து லைஃப்பில் அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய வந்திருக்கேன் என் லைஃப்பில் என்ன இருந்தாலும் அங்கே தான் நான் போவேன் அண்ணாமலையார் கிட்டே தான் நான் போவேன் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பா அதுக்கு மேலே அண்ணாமலையார் ஏன்னா நாங்களாம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையாக இருக்கும் ஸோ அதாவது என் ஃபேமிலி ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நான் ஃபீல் பண்ண இடம் வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் தான் எதுவுமே இல்லை அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் அது மாதிரி தான் சிவபெருமான் ஸோ நம்ம இறந்து சாம்பலாகிடுவோம் அவ்வளோதான் வாழ்க்கை லைஃப்னால் அதுதான் ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாததை தேடி தான் நான் போயிட்டுருக்கேன் ஸோ அந்த இடம் எனக்கு எப்படி சொல்கிறது ஒரு என் லைஃப்பை சேஞ்ச் பண்ண இடம்னு சொல்லலாம் திருவண்ணாமலை நான் எப்போ நினைக்கிறேனோ நான் திருவண்ணாமலை போயிடுவேன் ஸோ அண்ணாமலையார் தான் எல்லாமே ஸோ ஃபஸ்ட்டு அவர் தான் அந்த இடம் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஆன்மீகம் அந்த ஃபீலை வந்து உ உணர்ந்ததுக்கான இடமே அண்ணாமலையார் தான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார் மூலிமா தான் அந்த இடம் எனக்கு வந்து ரஜினி சார் மூலியமாக தான் என்ன அந்த அருணாச்சலம் படம்லாம் பார்த்து அவர் என்னோடய இன்ஸ் அவரு எனக்கு அவர் என்ன ரொம்ப பிடிக்கும் இன்ஸ்பிரேஷன் அவர் தான் எனக்கு ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகிறதுக்கு ஸோ அந்த மாதிரி நான் அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும் ரஜினி சாரை ஸோ சினிஃபீல்டிலேருந்து எல்லாருக்குமே அவங்க ட்ராவல் பண்ணி போகிறாங்க ஸோ அந்த மாதிரி நான் அவரை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி போனது தான் திருவண்ணாமலை ம் ஓகே ஸோ எல்லோருமே வந்து கடவுளை அடையணும் அப்படிங்கிறதுக்காக சில முனிவர்கள் ரிஷிகள் குருக்கள் ஸோ அவங்களோட சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி நடக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி உங்களுக்கு யாராவது குருமார்கள் இருக்காங்களா என்ன விஷயங்களாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஸோ எனக்கு குருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு குருன்னு சொல்லுன்னா எனக்கு தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஏன்னா அவரை பார்த்து தான் நான் வந்து இன்ஸ்பயர் ஆகி இதுலலாம் நான் போனது வந்தது எல்லாமே பண்ணது ஸோ சாமின்னா என்னென்ன அப்படின்றத வந்து அவருடைய படங்கள் மூலிமா அவர் அந்த ருத்ரா ருதராட்சம் போகிறதா இருக்கட்டும் பட்டை அடிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவரை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி தான் நான் வந்து பண்ணது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சத்குரு இருக்காங்க ஈஷா மையம் ஸோ அதில் வந்து நான் எல்லா பயிற்சியும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃபைனலாக சமயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி ஒன்று இருந்தது செவன் டேஸ் ப்ரோக்ராம் அது ஆக்சுவலாக சைலன்ஸ்லேயே இருக்கணும் ஸோ ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்துக்கூடாது அதுக்கு நிறைய விதிமுறைகள்லாம் எல்லாம் இருக்கு அந்த இடத்துல வந்து செவன் டேஸ் நாள் ஒரு வாரம் ஆமா நம்ம அதை நான் வந்து லாஸ்ட் இயர் பண்ணேன் ஸோ அதுல என் லைஃப் அப்படியே ஃபுல்லா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக மாதிரி சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த ஒரு பயங்கரமான அதை நம்ம சொல்ல முடியாது அது வந்து ஹை வோல்ட் பவர் அது அந்த பயிற்சியை வந்து பாத்தீங்கன்னா அதாவது சமயமா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது வந்து சைலன்ஸ் கிடையாது அது ஒரு நெருப்பு நம்மளுக்கு உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பை வந்து வெளியே கொண்டு வரதுதான் சமயமா அப்படி இருக்கும் அந்த 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 வகுப்பு அந்த அந்த ஏழு நாளுக்கான பயிற்சி ஓகே முக்தி அடையணும் அப்படின்ற ஒரு விஷயம் காசியை நோக்கி பயணப்படுவாங்க தவிர்த்து முக்தி அடையிறதுக்கு வேற ஏதாவது இடங்கள் இருக்கா முக்தி அப்படின்றது கிடையாது நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் முக்தி அடையுது முத்தினா எப்படி காசிக்கு போனாதான் முக்தி அடையும் இந்த மாதிரி இங்க போனாதான் ராமேஸ்வரம் போனாலாம் அப்படி இல்லை நம்மளாம் நம்ம உணர்ந்துட்டாலே நம்ம முக்தி அடைஞ்சிக்கலாம் இங்கதான் தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அதே மாதிரி நம்ம சாமி நம்ம கும்பிட்றோம் சாமி நம்மளுக்கு ஏதாவது செய்யும் அப்படின்னு நினச்சிட்டு கும்பிட்றதுதான் வந்து பக்தி கிடையாது நம்மளுக்கு என்ன செய்யலாலும் சாமி கும்பிட்ணும் அவ்வளோதான் உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு ஒருத்தவங்களை நீ விரும்புகிற அப்படின்னா அவங்க திருப்பி நம்மளை வந்து விரும்புகிறாங்க அவங்கள வந்து நம்ம நேசிக்கிறாங்க அவங்க நம்மளை பே நம்ம பேசுகிறாங்க வெயிட் பண்ணி அது அப்படி நம்ம பண்ணுறதில்ல அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா நம்ம அவங்கள நேசிப்போம் அவங்கள நம்ம வெறுத்தாலும் பரவாயில்ல நம்ம நம்ம வேலையை கரெக்டாக பண்ணணும் அவ்வளோதான் முக்தி அதுதான் நிறைய பேர் வந்து முக்தி இந்த காசிக்கெல்லாம் எங்க வேணா போனா முக்தி இந்த இடத்துல நினச்சிட்டாலே முக்தி எல்லாமே வந்துடும் இங்கதான் இருக்கு எல்லாமே இப்போ நீங்க நிறைய இடங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா வந்து நிறைய இடங்கள் பார்த்துருப்பீங்க சோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயங்கள் நீங்க உணர்ந்திருப்பீங்க ஆனா இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடவுளே கிடையாது கடவுள்லாம் இல்லை அப்படி ஒரு என் கண்ணில் வந்து காட்சியளிக்கவே மாட்டாரு நிறைய பேர் வந்து கஷ்டங்களுக்காகவும் தங்களுடைய சோ எங்களோட கஷ்டங்களை வந்து தீர்க்கவே மாட்டாரு அப்புறம் என்ன கடவுள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் சொல்றாங்க கடவுள்னா யாரு என்ன பண்ணுவாரு கடவுள்லாம் யாருன்னா தான் கடவுள் அப்படிதான் சொல்லலாம் ஸோ அதாவது நிறைய பேர் இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்காங்க கடவுள் அப்படின்னா அதான் நான் சொன்னல முன்னாடி கடவுள் வந்து எதிர்பார்த்து பண்றது கடவுள் இல்ல அப்படி கிடையாது நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பீச் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஒரு வானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கைன்னு சொல்கிறாங்க வந்து இதாகிடும் அதாயிடும்னு சொல்லிட்டு அது ஏன் ஆகுது அதுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது ஒரு ஆற்றல் இருக்குது மழை பெய்யுதுன்னா அதை சயின்ஸ்னு சொல்கிறாங்க இப்போ சார் கூட ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பார் ரஜினி சார் இந்த மாதிரி பிளட்டு ஓடுது இது இது இதெல்லாம் ஓடுது இது வந்து சயின்ஸ் பண்ண முடியுமா கண்டிப்பாக லப்டப் லப்டப்னு துடிச்சிட்டு இருக்கு இது வந்து இப்போ ஒரு சயின்ஸால் பண்ண முடியுமா நம்மளுக்கு மேலே இறைவன் இருக்கான் ஸோ அதை நம்ம எப்படி உணர்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது அது வந்து ஜீசஸாக இருக்கலாம் அல்லாவாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் ஸோ எது வேணா இருக்கலாம் கடவுள்ன்றவன் இறைவன் நான் வந்து என்னுடைய சிவபெருமானை வந்து நான் வந்து ஜீசஸாக பார்க்குறேன் அல்லாவாக பார்க்குறேன் எனக்கு வந்து தலைவர் கற்றுக் கொடுத்தது தான் ஜாதி மத சார்பற்ற ஆன்மீகம் ஆன்மீகம்னாலே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மதம் எதுவுமே இருக்கக்கூடாது ஆன்மீகம்ன்றது ஒன்று தான் ஆன்மீகத்தில் இருக்கிறவனுக்கு அது எதுவுமே இருக்கக்கூடாது அதுதான் எனக்கு என்னோடய தலைவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ஓகே இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இன்னுமே நிறைய பேர் ஆன்மீகத்தை நோக்கி பயணப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இப்போவே வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்பிரிச்சுவலாக ட்ராவல் பண்ணுற யங்ஸ்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஆமாம் பண்ணலாம் அவங்க பண்ணுறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி எப்படி சொல்கிறது மைண்ட்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சமநிலையில் இருப்பாங்க எந்த ஒரு இது இல்லாமல் தடுமாற்றமும் இல்லாமல் சமநிலையில் இருப்பாங்க அதாவது அந்த நான் சொன்னல காலையில் இருந்து நம்ம அந்த மாதிரி யோகா பண்ணும்போதோ அந்த டே வந்து ஃபில்ஃபில்லாக போகும் நம்ம எதுவுமே இல்லாமல் பிளாங்காக நம்ம வரும்போது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது ஆக்சுவலாக என்ன பண்ண போறோம் என்ன செய்ய போறோன்றது அந்த காலையில நம்ம எழுந்து அந்த ஒரு யோகாவோ இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கான அந்த தெளிவு இருக்கும் ஸோ அது நம்ம வந்து கேப்பப் பண்ணி பண்ணலாம் ஓகே இப்போ பொதுவாக எல்லாருக்குமே வந்து ட்ராவலிங் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து இருக்கும் இந்த இடத்துலையோ இல்லை யாராவது சொல்லியோ இல்லை ஏதாவது ஒரு உணர் விதத்தில் உணர்ந்தோ அப்படிங்கிற ஒரு ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதனால வந்தது ஆக்சுவலாக நம்ம தம்பி ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் வந்து சித்திக் ஆக்சுவலாக அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி நிறைய நான் ட்ராவல் இருக்கேன் அவர் தான் சொன்னார் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுங்கள் பண்ணால் நல்லா ரீச் ஆகும் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நிறைய சொல்கிறீங்க இதை வந்து வெளிலேயும் இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார் அது அவர் சொன்ன பிறகு தான் இதெல்லாம் நான் வந்து பண்ண ஆரம்பிச்சது அண்ட் வந்து என்னோடய ஒய்ஃபு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வெல்விஷஸ் இந்த மாதிரி நல்லா பண்ணுற சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல ஸோ அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணு நீ வந்து நிறைய இடத்துக்கு போயிருக்க உனக்கு அதை பற்றி தெரியும் ஸோ திருப்பி நீ அந்த இடத்துக்கு போகும்போது ஸோ இதை எல்லாேருக்கும் வந்து சொல் உன்னால் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால தான் நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து ட்ராவல் அப்படின்றது வந்து நான் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து நான் எடுத்ததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ நம்மளை மாதிரி வயசுல இருக்கவங்களும் போவாங்க அண்ட் அண்ட் வந்து வயசானவங்களுக்கும் அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி விளாக்ஸ் போடுறதும் சரி இந்த மாதிரி டெம்பிள்ஸ் பற்றி பேசுகிறதும் எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ராவல் அப்படின்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதெல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணுது இந்த டைமில் அந்த தம்பிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் சிதிக் அவரோட பேர் அவரோட இஸ்லாம் இஸ்லாமியர் பட் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கண்ணா நான் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி என்னோடய ஒய்ஃபும் அதே மாதிரி தான் நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அண்ட் வந்து என்னுடைய விஷஸ் ஓகே இப்போ எல்லாருமே உங்களை மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலா ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு புதுசாக ஒருத்தர் கிளம்புறாரு அப்படின்னா இந்த இடத்துக்கு பர்டிகுலராக போங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க எந்த பிளே சோலோ ட்ராவல் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு பிளேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரணாசின்னு சொல்லுவேன் ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போக வேண்டிய ஸ்பாட் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா வாரணாசி தான் ஏன்னா வாரணாசி ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்கறத்துக்கு வந்து பெரிய ஒரு சிட்டி மாதிரி இருக்கும் ரொம்ப சின்ன சிட்டி தான் நல்லாயிருக்கும் அது வந்து நீங்கள் வந்து சோலோவாக போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆன்மீகமாக நீங்கள் வந்து போகிறீங்க தனிமையாக போகணுன்னு நினைக்கிறீங்க தனியாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வாரணாசி இஸ் த பெஸ்ட் பிளேஸ் முதல்லலாம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இதெல்லாம் இருந்தது அந்த மாதிரி திருடல் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது பட் இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே சூப்பராக ஆகிடுச்சுங்க ஃபுல்லாகவே எல்லாமே கம்ப்ளீட்டாக க சேஞ்ச் ஆகிடுச்சு சேஃப்டி தான் பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி தாராளமாக வாரணாசி வந்து போகலாம் அண்ட் வந்து மெயினாக வாரணாசி போனீங்கன்னா மணிகர்ணிகா காட் போங்க கண்டிப்பாக லைஃப் என்னென்னா லைஃப்னா என்னன்றது அந்த இடத்துல தெரியும் ஏன்னா நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்பிரிச்சுவல் வந்து ஆன்மீகம் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கலாய்ப்பாங்க நிறைய பேர் என்னடா கிழக்கட்டையாயிட்டா நீ போய் இப்போ போயின்னு இருக்க அப்படின்வாங்க அப்படி கிடையாது முதுமையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்மீகத்தை தேடுறது வந்து மரண பயன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள்லாம் பழைய நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இளமையிலே தேடு முருமையிலே அந்த மாதிரி நம்ம இளமையில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் தெரிஞ்சிக்கணும் ஸோ அப்போ வந்து நம்ம லாஸ்ட்டில் போயிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நம்ம எவ்வளோ கர்மெல்லாம் பண்ணியிருக்கோன்ற போது நம்ம அந்த மணிக்கர்ணிகா காட்டில் போது அந்த இடத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சமாவது ஐயோ நம்ம எவ்வளோ நம்ம தப்பு பண்ணுறோமா நம்ம கரெக்டாக பண்ணுறோமா நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு லைஃபை வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு இடம் தான் அதுதான் வந்து அந்த இடத்துல வந்து வந்து செலிப்ரேட் பண்றாங்க எந்த இடத்துலயும் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க வேர்ல்டுலேயே டெத்தை செலிப்ரேட் பண்ற இடம் ஆமாம் இறப்ப ப்ராக்டிஸ் பண்ண சொல்றாங்க சுடுகாட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படி நம்ம அங்க போயிட்டு நம்ம வரும்போது நம்மளுக்கு அந்த அது என்ன சொல்றது வீட்டுக்கு வரும்போது ஒரு நெகட்டிவாவே இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நீங்க மணிகர்ணிகா போயிட்டு நீங்க எங்க வேணா தங்குங்க காசியில நீங்க அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்த ஃபீலே இருக்காது உங்களுக்கு ஏதோ ஒரு காமனான பிளேஸில் நீங்கள் இருந்துட்டு வந்த மாதிரி இருக்கும் ஸோ காசி இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் சோலோ டிராவலர் தனியாக போனோன்னா காசி போகலாம் ஓகே ஓகே எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுளை இந்த விதத்துல தான் நான் உணர்ந்தேன் அப்படின்னு எல்லா ஒரு பொதுவாக ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க ஸோ கடவுளை இந்த விதத்தில் நம்ம உணரலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் அப்படின்னாலே என்னன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க சிவன் ஜீசஸ் அல்லா மூணு பேரையும் பிரித்து பார்க்குறாங்க இந்த சமூகத்தில் இருக்கவங்க எல்லாமே அப்படி தான் என்னோட தனிப்பட்ட கருத்து அவங்க என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஜாதி மத சார்பற்ற ஆன்மீகம் அப்படின்றது வந்து சார் சொல்லியிருக்கார் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு அவர் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த ஆன்மீக பாத்தில் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ இறைவன் அப்படின்னு நம்ம போகும்போதே அதெல்லாம் நம்ம உடச்சிடணும் அது எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம மைண்டில் வந்து ஜாதி இருக்கக்கூடாது மதம் இருக்கக்கூடாது எல்லாமே மனுஷன்தான் எல்லாமே சிவன் தான் எல்லாமே அல்லா தான் எல்லாமே ஜீசஸ் தான் அப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்படிதான் நம்ம இருக்கணும் நம்ம பேசுறோம் இதெல்லாம் வந்து சொன்னா கலாய்ப்பாங்க நீங்களே என்ன நடந்தது பள்ளி கௌ கவுலி கத்து கௌலி கத்து ஸோ அந்த மாதிரி இறைவனை வந்து நம்ம எல்லாருமே வந்து நான் இப்போ இருக்கிற நிறைய பேர் இது மாதிரி இந்த கேஸ்ட்லாம் பார்க்குறாங்க அதெல்லாம் பார்க்காதீங்க செய்து ஆன்மீகத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம இருக்கணும்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான் வந்து சார் சொல்கிறாரு ஒரு சொட்டு ஆன்மீகமாக மாதிரி எல்லாேருக்கும் நான் என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் நிறைய எல்லாருக்கும் போகணும் எல்லாருக்கும் ஆன்மீகம் வந்து வரணும் அதுதான் என்னுடைய ஆசை ஆனால் இப்போ வந்து பொதுவாக வந்து ஸ்பிரிச்சுவலாக தேடுறவங்க எல்லாருமே வந்து இந்துக்கள் கோவில் தான் வந்து மோஸ்ட்லி போடுறாங்க ஒரு சிலர் மட்டும்தான் இந்த தர்காக்களுக்கும் சரி இந்த கிறிஸ்டின் சார்ந்த விஷய இடங்களுக்கும் சரி ஒரு சிலர் மட்டும்தான் போகிறாங்க இப்போ இந்துக்களும் அந்த இடங்களுக்கு போய் பார்க்கலாமா தாராளமாக பார்க்கலாம் மனசு தான் நான் சொல்கிறேனே அதுதான் நான் சொல்கிறேன் நான் வந்து அப்படி தான் நினைக்கிறேன் நான் வந்து ஜீசஸை வந்து அல்லாவாக நினைக்கிறேன் அல்லாவா ஜீசஸாக நினைக்கிறேன் சிவனை அல்லாவாக நினைக்கிறேன் எனக்கு எல்லாமே கடவுள் தான் என்னுடைய பார்வைக்கு வந்து என்னோடய சிவன் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன் அதே மாதிரி என்னை சுற்றி இருக்க நண்பர்கள் இஸ்லாம் சகோதரர்கள் கிறிஸ்துவ சகோதரர்கள் பாருங்கள் நீங்களும் பாருங்கள் அந்த மாதிரி பாருங்க தான் நான் சொல்கிறேன் இதில் வந்து நம்ம வந்து அடிச்சுக்கு வேணாம் நான் உன் கடவுள் பெருசேன் என் கடவுள் பெருசேன்னு நான் வந்து நான் வந்து ஹல்லாவை ஜீஸ் ஹல்லாவை வந்து சிவனாக பார்க்குறேன் அப்படிதான் நான் எடுத்து சொல்றேன் அப்படிதான் நம்ம பண்ணணும் நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும் இதெல்லாம் சோ எல்லாமே வந்து நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும் வலிகள் மட்டும் வேற நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும் நம்ம வயசு நம்ம வீட்ல இருக்கவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏ பண்ணாத இத பண்ணாத எல்லாம் பண்ணு அப்படினு சொல்லிட்டு அப்படி கிடையாது நம்ம மாத்துறோம் யங்ஸ்டர்ஸ் நம்ம மாத்தனாதான் இது நாளைக்கு சேஞ்ச் ஆகும் இல்லனா அப்படியே தான் இருந்துட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் அதை கண்டிப்பா மாத்தணும் அது வந்து நான் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட தான் இன்ஸ்பயர் ஆகி நான் ஓகே ஓகே எல்லாருக்குமே வந்து டிராவல் பண்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு Dream Destination கண்டிப்பாக இருக்கும் இந்த இடத்த என் வாழ்க்கையில் நான் ஒரு நாளாவது ஒரு தடவையாவது பார்த்துடணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ட்ரீம் டெஸ்டினேஷன் எனக்கு ட்ரீம் டெஸ்டினேஷன் வந்து மானோசுர்வார் தான் கைலாயம் ஸோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடம் இருக்கும் எனக்கு அந்த மாதிரி மானோசுவார் தான் என்னுடைய ட்ரீம் டெஸ்டினேஷன் அதுக்கு தான் போகணுன்னு நான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் இயர் போவேன் இல்லைனா அதுக்கு அடுத்த வருஷம் நான் போவேன் இன் பிட்வீனெலாம் வந்து நிறைய பிளான் இருக்கேன் அமர்நாத் அதெல்லாம் பிளான் இருக்கேன் என்னுடைய அந்த ட்ராவல் வந்து எல்லாரும் பேசும்படி இருக்கும் அந்த மானசரோவர் ட்ராவல் வந்து என்னுடைய டிராவல்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ராவலாக இருக்கும் அது எல்லாருமே பேசக்கூடிய வகையில் இருக்கும் ஓகே ஸோ இப்போ நம்ம ட்ரீம் டெஸ்டினேஷன்னா அந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும் அதை தான் நம்ம வந்து ட்ரீம் டெஸ்டினேஷனாவே எடுக்கணும் அப்படின்னு நினைப்போம் அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது கேட்ட வரைக்கும் நான் விசாரிச்ச வரைக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம் நம்ம சின்ன வயசுலாம் நிறைய பார்த்துருப்போம்ல சிவபெருமான் வந்து சிவன் பார்வதி முருகர் பிள்ளையார்லாம் ஒரு மலைக்கு நாள உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு நிறைய ஃபோட்டோஸ்லலாம் நம்ம பார்த்துக்குவோம் எனக்கு அப்பத்துலேருந்தே ஆசை ஸோ இங்கே நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் இருக்காங்கன்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க நிறைய பேர் ஸோ இருக்காரா இல்லைன்றதுலாம் கா எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு வந்து அந்த இடத்துல நான் போனோம் எனக்கு அதை பார்க்கணும் நான் அதை ஃபீல் பண்ணுறேன் அவர் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறதுனால அங்கே போகணும் நான் பார்க்கணுன்றது தான் என்னுடைய ஆசை அதுதான் அதுதான் என்னோடய ட்ரீம் டெஸ்டினேஷன் அங்கே போகணுன்ற பல நாள் கனவு அது வந்து நான் நிறைய இந்த சொசைட்டிக்கு வந்து அதை நல்ல விதமாக சொல்லி அந்த ட்ராவலை வந்து அழகாக வந்து நான் பண்ணி வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் லைஃப்ல ஒரு சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் எந்த இடத்துல எப்படி நடந்துச்சு என் வந்து என்லூர் மூகாம்பிகை அம்மாவோட டிவோட்டி நான் உங்ககிட்ட நான் அதை எக்ஸ்போஸ் பண்ணவே மாட்டேன் ஸோ எனக்கு வந்து நான் சொல்றேன்ல ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு சொல்லுவாங்கல்ல ஒன்று பிடிக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும் எங்க போனாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா விட்டு கொடுக்க முடியாது எப்பயுமே நான் சிவன் 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 தான் சொல்லிகிட்டே இருப்பேன் அவங்க அந்த மாதிரி அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணோம் கொல்லூர் கோயிலுக்கு போவோம் அந்த மாதிரி நான் வந்து அந்த அம்மா கிட்ட நிறைய நான் வேண்டிலாம் எனக்கு நிறைய நடந்துருக்கு லைஃப்லாம் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு என்ன கேட்டாலும் அந்த கோயிலில் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்குது அந்த அம்மா வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சக்தி அந்த அம்மா ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கே யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஸ்வர்ணரேகன்னு சொல்லுவாங்க சிவன் சிவன் ரேகை வந்து இருக்கும் அம்பாலோட ரேகை இருக்கும் அதில் லிங்கத்து மேல இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா காலையில தான் நம்மளால பார்க்க முடியும் ஒரு த்ரீ ஓ கிளாக் டூ சாரி ஃபோர் ஓ கிளாக் டு ஃபைவ் ஓ கிளாக் தான் பார்க்க முடியும் அந்த பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய அந்த மிராக்கல்ஸ்லாம் நடந்தது லைஃப்ல சேஞ்ச் ஆனதாக இருக்கட்டும் நான் வந்து ஒரு கரெக்டான எனக்கு

இப்போ ஆன்மீகத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஆன்மீகத்தில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனாதான் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு புக்கு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் பேனா வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் அந்த வந்து ஃபுட்டு யார் ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட சாப்பாடு கேட்டாலும் தயவு செய்து சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லைன்னு சொல்லாதீங்க காசு கேட்குறாங்கன்னா காசு வந்து உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் கொடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்கள கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு சாப்பாடு வாங்கி கொடுங்க நம்ம இறைவனுக்கு நம்ம எதனா பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த மாதிரி ஏழைங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்றது தெரியும் நம்ம நம்மளை ஏமாத்துறாங்களான்னன்றது தெரியும் அந்த மாதிரி காசு கொடுக்காதீங்க உங்களுக்கு விருப்பம் தான் கொடுங்க இல்லைன்னா தானத்திலே பெரிய சிறந்த தானம் அன்னதானம் தான் சொல்லுவாங்க சாப்பாடு சாப்பாடு வாங்கி கொடுங்க சாப்பாடு கேட்டாங்கன்னா சயசே அவங்களுக்கு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அவங்கள கூட்டி போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணுன்றது தான் என்னுடைய இது என்னுடைய பிளான் அதுதான் அடுத்தடுத்து நான் இந்த சொசைட்டிக்கு இப்போ நான் வந்து டிராவல் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச என்னோடய சக்திக்கு என்ன என்னால் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஓகே எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக தேடுறவங்களும் குருமார்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அதுக்கும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய குருமார்கள் ஏதாவது உங்களுக்காக ஒரு கோட்சை சொல்லியிருக்காங்களா நீங்கள் என்ன எந்த விஷயம் கற்றுக்கிட்டீங்க அன்பாருங்க முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை வந்து சந்தோஷப்படுத்துங்க இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு வந்து பண்ணுங்க இதுதான் ஓகே ரொம்ப கையாக இருக்கணும் ஓகே ரொம்ப அழகாக சிம்பிளாக வந்து சொல்லிட்டீங்க திருக்குறள் மாதிரி ரெண்டே வரையில் முடிஞ்சிச்சு ஸோ ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஒரு நேர்காணல் ஸோ எங்களுக்காக ஆன்மீகத்தை பற்றின நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு புரியாத விஷயங்களாக இன்னுமே வந்து புயலாகவே இருக்குமா என்னுடைய கருத்து என்னென்னா இதுதான் ஸோ சாமியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரித்து பார்க்காதீங்க அதுதான் நான் சொல்கிறேன் எல்லாருமே கடவுள் தான் எல்லாருமே எங்கள் நீங்களும் கடவுள் நானும் கடவுள் தான் ஸோ அதை உணர்ந்துட்டாலே போதும் வேற எதுவுமே தேவையில்லை ஸ்பிரிச்சுவல்னால் அதுதான் ஆன்மீகன்றது என்னென்னா எல்லாருமே உணரணும் உணரக்கூடியது தான் ஆன்மீகம் அதில் வந்து நீ பெருசா நான் பெருசான்றதே இருக்கக்கூடாது அதுதான் என்னுடைய கோட்பாடு என்னோட கொள்கை அதை வந்து நான் என் தலைவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் ஓகே ஸோ ஆன்மீகம் பற்றின புரிதல்களில் நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி